हेलो फ्रेंड्स, वेलकम टू फ्रेंड्स स्टूडियो। नान उंगल सतीश। इन्नैक्कु नम्म चैनल्ल एन्न पार्क्क पोरोम अप्पडिना, नरैय पेर वीट्ल एल्लात्तु वीट्लयुम सोल्लाम எல்லாத்து வீட்லேயும் டேங்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த டேங்க்குக்கு மோட்டர் மூலியமாக தான் தண்ணி ஏற்றிகிட்டு இருக்கோம். அந்த ஏற்றையில் நம்ம எல்லாம் மோட்டர் போட்டுவிட்டு கீழே இருந்துருவோம். அது நிறைய தண்ணி வந்து வேஸ்ட்டாக கீழே போயிடும். அந்த வேஸ்ட்டாக ஆகாமல் இருக்கிறதுக்கு வழியை போவேலையே நமக்கு ஏதாச்சும் இண்டிகேட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பிளான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பிளான் அப்படி என்ன அப்படின்னா வாட்டர் இண்டிகேட்டர். அது எல்லாத்தையும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும். இது செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டர். இது சாதாரணமாக டிவி செக்ஸரில் இருக்க இண்டிகேட்டர் தான். அதில் இருந்தால் இது எடுத்தது. இது கடையில் கேட்டாலும் தருவாங்க. அதுக்கப்புறம் சுவிட்சு. நீங்கள் இந்த மாதிரி சுவிட்ச் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் வேறு மாதிரி சுவிட்சஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் இது சுவிட்சு. அதுக்கப்புறம் HW பேட்டரி. HW பேட்டரி இல்லாமல் EW பேட்டரி, அந்த மாதிரி நிறைய பேட்டரிஸ் இருக்குது. மொத்தம் இந்த 5V பேட்டரி வாங்கிக்கோங்க, அந்த பேட்டரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன PVC பைப் எடுத்துக்கிட்டு, எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு நீடில் எடுத்துக்கோங்க, ரெண்டு நீடில் ஆணி அப்படின்னு தான் சொல்லுவோம், அந்த நீடில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இந்த வீட்டில் இருக்க சோப்பு டப்பா அது எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த HW பேட்டரி ஹோல்டர் அப்படின்னு கேட்டினாவே, இந்த கண்டக்டர் அப்படின்னு ஹோல்டர் சொல்லுவாங்க, அந்த ஹோல்டர் உங்களுக்கு கடையிலே கிடைக்கும். அது ரொம்ப வேணாம், அது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒயர். உங்களுடைய வீட்டில் மொட்டை மாடியிலேருந்து உங்களுக்கு கீழே இந்த சவுண்டு கேட்கணும் அப்படின்னா கீழே நீங்கள் வச்சாகணும். அது வரைச்சும் இருக்கக்கூடிய ஒயர், இந்த மாதிரி ஒயர் எல்லாம் பெரிய ஒயர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓட்டை போடுறதுக்கு பற்ற வைக்கிறதுக்கெலாம் இந்த சால்டரிங் மிஷின் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டேப் போட்டு வச்சுக்கலாம். ஓட்டை போடுறதுக்கு நீங்கள் ஆணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது. நான் இதை வந்து இதில் தான் ஓட்டை போட போகிறேன். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க பார்ப்போம். எடுத்துருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இந்த மாதிரி கீழே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிளாஸ்டிக் பைப்பு எடுத்தோம்ல சின்னதாக, அந்த பிளாஸ்டிக் பைப்பில் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி பின்னாடி செய்யணும், ஆப்போசிட்டில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரோட மூடியில் டாப்பில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க வயர்ப்பு வெளியே வரதுக்கு. அதுக்கப்புறம் இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இண்டிகேட்டரில் வந்து ரெட்டும் கருப்பும் தான் இருக்கும், ரெட்டு பிளாக் இருக்கும். அந்த ரெட்டு ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸாக இருக்கும். இங்கெங்கடா பிளாக் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து க்ரீன் இருக்குது, பிளாக்கு பதிலாக க்ரீன் இருக்குது. ஏன்னா க்ரீன் பிளாக் பிஞ்சதுனால க்ரீன் வந்து சால்டரிங் வச்சுருக்கேன். அந்த பிளாக் இங்கே ரெட் ஒயர் இருக்குல்ல, அந்த ரெட் ஒயரை வந்து நீங்கள் இதில் செட் பண்ணிக்கோங்க, சுவிட்சில் கொண்டு போகணும். ஏன்னா ப்ளஸ்ஸு தான் மோஸ்ட்லி சுவிட்சுக்கு கொண்டு போகணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளஸ்ஸோட இந்த கார்னரில் வந்து ஒரு பைப்பை செட் பண்ணிக்குவாங்க. இந்த கார்னரில், இந்த கார்னரில் இண்டிகேட்டர்லேருந்து வர்றதை வந்து ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறம் இதை இந்த 6 பாயிண்ட்டு நீங்கள் 2 பாயிண்ட் இருக்கிற மாதிரி வாங்கினாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 6 பாயிண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த பின்னில் இருந்து உங்களுக்கு இந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த லாஸ்ட்டு பின்னுக்கு ஒரு கம்பியும், இந்த பின்னில் இருந்து இந்த லாஸ்ட்டில் வர ஒரு பின்னுக்கும் கம்பி கொடுத்துருப்போம். இந்த கம்பி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே கீழே எங்கே ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து இந்த கம்பி அந்த கம்பி மோதாமல் இருக்கிறதுக்காக கொடுத்து ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், பிளாஸ்டிக் ஸ்ட்ரா மோதாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இந்த சென்டரில் இருக்க பின்னை வந்து நாங்கள் இப்போ டச் பண்ணக்கூடாது. இந்த கார்னர்லேயும் இந்த கார்னரும், இந்த கார்னர்லேயும் இந்த கார்னருக்கு மட்டும் நம்ம ஒயர் கொடுத்துக்கணும். இங்கேருந்து வரதை இந்த கார்னரில், அதாவது இண்டிகேட்டர்லேருந்து வர ஒயரை வந்து இந்த கார்னரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் பேட்ரி கேப் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பேட்ரி கேப்லேயும் அதே மாதிரி தான், ரெட்டு வந்து ப்ளஸ் ஆகவும் பிளாக் வந்து மைனஸாக இருக்கும். அந்த ரெட் ஒயரு ரெட்டை வந்து எடுத்துகிட்டு போய் சுவிட்சில் இந்த இந்த சென்டரில் ஒரு பின் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, சென்டரில் ரெண்டு பின்னு, இந்த ரெண்டு பின்னில் நீங்கள் ஒரு பின்னில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பின்னில் ஒரு பின்னில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் கேப்பில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ பேட்டரியில் வந்து ஒரு மைனஸ் இருக்கும், இந்த இதிலேருந்து வர ஒரு மைனஸ். அப்புறம் பேட்ரி கேப்பில் இருக்கக்கூடிய இது ரெட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் அந்த ரெட் வந்து ப்ளஸ் ஆகவும் பிளாக் வந்து மைனஸாக இருக்கும். பிளாக் ரெட் ஒயரை எடுத்துகிட்டு போய் சுவிட்சில் இந்த கார்னரில் நம்ம சென்டரில் இருக்க ரெண்டு பின்னில் ஏதாச்சும் ஒரு பின்னில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த பக்கம் பின்னை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் எந்த எந்த பக்கம் ஒரு பின்னில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே எந்த நீங்கள் சர்க்கியூட் எடுத்தாலுமே அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு தான் உங்கள் சுவிட்சுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து சுவிட்சுக்கு போகிற மாதிரியும் மைனஸ் வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்னென்ன இருக்குன்னா, இண்டிகேட்டரில் இருக்கக்கூடிய மைனஸும் பேட்டரி கேப்லேருந்து வரக்கூடிய மைனஸ் இது ரெண்டும் இருக்குது. இதெல்லாமே சுவிட்சில் போய் இந்த கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணி பார்ப்போம். வந்து நான் பேட்டரி கேப்பில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சர்க்கியூட் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டச் பண்ணோம் அப்படின்னா சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. அதனால் நம்ம இந்த ஒயர் டச் பண்ணோம் அப்படின்னா பஸர் வந்து சவுண்டு கொடுக்கல. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு வருது பார்த்தீங்களா, சவுண்ட் கேட்குது. நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் திரும்ப வந்து வராது. இப்போ நம்ம சர்க்கியூட் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த இதையும் வந்து இப்போ வந்து நம்ம டேங்க்குள்ளே வந்து செட் பண்ணிடணும். அது எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பிவிசி பைப்பில் ரெண்டு ஓட்டை கொடுத்துருந்தோம்ல, அதனால் இங்கேருந்து வரக்கூடிய ஒரு ஒயர் இந்த பக்கமும் ஒரு ஒயர் இந்த ஒரு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ரெண்டு நீடில் கேட்டிருந்தோம்ல, அந்த ரெண்டு நீடில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயின்ல ஒன்றும் இந்த ஜாயினில் ஒன்றும். இந்த ஜாயினில் நம்ம கனெக்ட் பண்ணதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி ஒன்றும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து டேப் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி ஒட்டிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து வச்சு உள்ளே டேப் பாருங்கள், உள்ளே வேணால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே வச்சு இப்படி ஆப்போசிட்டில் நேராக வந்து டேப் பண்ணிட்டேன். இதை வந்து நான் இப்போ ஒரு பெரிய ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒயர் அப்படின்னு. நான் பெரிய ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எடுத்துருக்க இந்த கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னரில் வந்து இந்த சுவிட்சை வந்து உள்ளே வந்து வச்சுக்கோங்க. அந்த சுவிட்சை உள்ள வந்து வச்சாச்சு. இந்த இடத்துல நட்டு இருக்கும் இந்த சுவிட்சுக்கு அப்படின்னா, அவங்க இடத்துல ஒரு நட்டு இருக்கும், அந்த நட்டை வந்து உள்ளே வந்து போட்டுக்கோங்க. நல்லா கிரிப்பாக இருக்கணும். நீங்கள் ரெண்டு நட்டு கொடுப்பாங்க, ரெண்டையுமே போட்டுக்கோங்க, ஒன்றை மட்டும் போட்டுட்டு இருக்காதிங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் செட் பண்ணதெல்லாம் அப்படியே உள்ளே ஆர்டராக வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள இந்த ஒரு ஆர்டராக. இது ரொம்ப சின்ன பாக்ஸ் தான், நீங்கள் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் எடுத்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு ஒயர் மட்டும் உங்களுக்கு இருக்கமா வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஒயருமே இங்கே கேப் விட்டோம் பார்த்தீங்களா, இந்த இது வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் மூடியை போட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அந்த ஒயரோட டிப்பில் வந்து இதையும் அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒயரோட டிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லா இறுக்கி முறுக்கிக்கோங்க. நீங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் முறுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா கீழே உங்களுக்கு சர்க்கியூட் வந்து இதாகிடும். அதனால் நீங்கள் நல்லா முறுக்கிக்கோங்க. அதில் டிப்பை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு டேப் போட்டு வச்சுருங்க, டேப் அடிச்சிருங்க. டேப் அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து எடுத்துக்காது. இதையும் சேர்ந்தாப்புல இப்படி போட்டுக்கோங்க டேப்பு. ரெண்டு ஒயரும் பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு இப்படி சுற்றியாச்சு. இப்போ நம்ம ஓகே, சர்க்கியூட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நாம் வந்து இதை வந்து டேங்க்கில் வந்து செட் பண்ணி பார்ப்போம். வாங்க நம்ம டேங்க்கில் போய் செட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நான் இப்போ நம்ம செஞ்சதை வந்து தண்ணிக்குள்ளே டிப் பண்ணிட்டேன். இதான் எங்கள் தொட்டி, தண்ணிக்குள்ளே வந்து வச்சுட்டேன். தண்ணி வந்து உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அலாரம் அடிக்குது.
பார்த்தீங்களா, தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு அலாரம் சவுண்டு கேட்குதான்னு தெரில. ஏன்னா எங்கள் வீட் டவுனில் இருக்குது, உங்களுக்கு இந்த வண்டி சவுண்டில் கேட்குதான்னு தெரில. இப்போ உங்களுக்கு கேட்குதா? இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்குது. இப்போ நான் அதை மேலே ஏற்றிட்டேன் அப்படின்னா, இப்போ மேலே உங்களுக்கு ஏற்றிட்டேன், அதனால் உங்களுக்கு சவுண்டு வந்து கேட்கல. மேலே ஏற்றிட்டேன், உங்களுக்கு சவுண்டு வந்து கேட்கல. திரும்ப நான் வந்து உள்ளே வந்து டிப் பண்ண போகிறேன், பார்த்தீங்களா கேட்குது. பாருங்க, சென்டரில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்க பாருங்கள். அவ்வளோதான், நீங்கள் அந்த வாட்டர் ஓவர்ஃபுல் ஆகிற டைமில் நீங்கள் வச்சு வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தண்ணி விட்டவுடனே உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, கேட்கல. அதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு உடனே இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சுவிட்சோட ஆன் ஆஃப். அந்த ஆன் பண்ணால் இப்போ வந்து ஆஃபில் வச்சுருக்கேன், இப்போ வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களை ஆன் பண்ணோடனே சவுண்டு கேட்கும், கேட்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ தான் நான் ஆன் பண்ணுறேன், கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டன். நம்மளுடைய சர்க்கியூட் வந்து ஓகேவாயிடுச்சு. இந்த சர்க்கியூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் அப்படின்னு. இப்போ தான் நம்ம முத முத இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து இது மூலயமா உங்களுக்கு வேஸ்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஆகாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது தண்ணி ஓவர்ஃபுல் ஆகையிலேயும் உங்களுக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. இந்த சவுண்டு கேட்டோடனே உங்கள் மோட்டர் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களை வந்து தண்ணியோட வேஸ்டேஜ் வந்து குறைச்சாச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ அறிவியல் பூர்வமாக மற்ற வேறு எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதை நான் பார்த்துட்டு அதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோ உடனுக்குடன் நான் போட உடனுக்குடன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் ஐயாக பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே கீழே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வந்துடும். உடனே உடனே நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு சுட சுட பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் சதீஷ். பாய்.